இந்த வீடியோல டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டாபேஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் ஃபைனலா கிரெட் ஆபரேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பிடி சிஸ்டம்ஸோட .NET ட்ரெய்னர் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. சோ நோ வெயிட்டிங், லெட்ஸ் ஸ்டார்ட். செகண்ட் டேவே நான் உங்களுக்கு ஏன் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் சர்வர் சொல்லி தரேன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் என்னன்னா, நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு சரிங்களா. டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் சொல்லுவாங்க, கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் சொல்லுவாங்க, அண்ட் மாடல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு அப்ரோச்சுமே ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பேட்டர்ன்ல யூஸ் பண்ணுவாங்க. எப்போ எப்போ என்னென்ன தேவை இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க சரிங்களா. ஸோ டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸை செட் பண்றது. நம்மளோட எஸ்கியூஎல்ல நமக்கு என்ன டேபிள் வேணும், என்னென்ன காலம் வேணும், என்னென்ன ரிலேஷனல் டேபிள் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிபியை போய் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அது பேஸ்ல தான் போயிட்டு நம்ம நம்மளோட .NET சி ஷாப்ல வந்து மாடலோ கோடோ லாஜிக்கோ எல்லாமே டிபியோட மாடல்ல அங்க பண்ணுவோம். அப்படின்னா அது வந்து டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க சரிங்களா. கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா எந்த சுச்சுவேஷன்ல வந்து டிபிக்கு அதிகமா போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம், அண்ட் அதே போல நிறைய ரிலேஷனல் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல மேக்சிமம் பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுல நிறைய பேர் வந்து டிபி ஃபர்ஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஓல்டர் டேஸ்ல மேக்சிமம் வந்து அதுதான் நார்மல் ஒரு பேட்டர்னே, வாட்டர் ஃபுளோ மாடல்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபி தான் கிரியேட் பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ஒன்னொன்னா கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா மாடல் ஃபர்ஸ்ட் அப்ரோச், கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வராங்க எல்லாத்தையும் சரிங்களா. ஸோ .NET மேக்சிமம் பாத்தீங்கன்னா டிபி ஃபர்ஸ்ட். அதே போல பாத்தீங்கன்னா மாடல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ன்றது என்னன்னா, மாடல் கிளாஸ் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல மாடல் கிளாஸ்னா என்ன அப்படின்றத நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மாடல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி டிபி ஆகட்டும் லாஜிக் ஆகட்டும் எழுதுறது தான் வந்து பேர் தான் மாடல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே போல் கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா நம்மளோட லாஜிக் எழுதி அதுக்கு தேவையான மாடல், நம்ம லாஜிக் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துருவோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான மாடல் கிளாஸ், அதுக்கு தேவையான டிபி, அதுக்கப்புறம் போறதுக்கு பேர் தான் கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதுல நம்ம இப்ப பார்க்க போறது டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் சர்வர் அதை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சிஷாப் MVC நம்ம போறோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் டிபி வச்சிருக்கேன், எஸ்கியூஎல் சர்வர் வச்சிருக்கேன். அந்த கான்செப்ட் இன்னைக்கு பார்க்க போற செஷன்ல சரிங்களா. ஸோ டேட்டாபேஸ், டேட்டாபேஸ்ன்றது என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். ஸோ என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு, அது எப்படி யூஸ் பண்றோம்னு தெரியாட்டாலும் ஒரு ஓவர்வியூவா டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. டேட்டாபேஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா. நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா இருக்கு, ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர் தேர் ஓகேங்களா. ரிலேஷனல் டேட்டாபேஸ் எஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் நோ எஸ்கியூஎல் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது எப்போ எப்போ எது எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு ஜஸ்ட் நம்ம எஸ்கியூஎல் சர்வர் தானே படிக்க போறோம், இங்கேயே இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஓவர்வியூவா தெரிஞ்சுக்கோங்க. என்ன இருக்கு நம்ம அதுல என்ன யூஸ் பண்றோம், ஸோ நம்ம யூஸ் பண்றது மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாம என்னென்ன இருக்கு அதுல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றத அதை நல்லா படிச்சுக்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கும். அதனாலதான் வந்து உங்களுக்கு ரெண்டத்தை பத்தினும் ஜஸ்ட் ஒரு ஐடியாவாவது இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் கிடையாது, ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளும் ரிலேட் ஆயிருக்கும். ஓ சிங்கிள் டேபிள் டு மெனி டேபிள்ஸ், மல்டிபிள் டேபிள் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ பேரே அதனால தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு இருக்கு. நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது, தனித்தனியாகவும் இருக்கும். ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸா தான் இருக்கும், ஸ்ட்ரக்சர் நம்ம பிக்சட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிப்போம், என்ன காலம் யூஸ் பண்றோமோ பிக்சடா இருக்கும். பட் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வேணுமோ டேட்டாவை போட்டுக்க முடியும். என்னென்ன எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க, இது பாருங்க ஒன்னோட ஒன்னு வந்து கனெக்ட் ஆகிதான் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர், கிராஃப், டாக்மெண்ட், காலம் ஸ்டோர் எப்படி வேணாலும் நான் ரிலேஷனல்ல யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ரிலேஷனல் இஸ் கால்ட் அஸ் எஸ்கியூஎல், நான் ரிலேஷனல் இஸ் கால்ட் அஸ் நோ எஸ்கியூஎல். ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் என்ன அப்படின்றது இங்க சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதாவது எஸ்கியூஎல், எஸ்கியூஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் குரி லாங்குவேஜ். நம்ம ஸ்ட்ரக்சர்டு குரி லாங்குவேஜ் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன் இன் எ ரிலேஷனல் டேட்டாபேஸ் இல்லையா. சோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஸோ இட்ஸ் எ ஸ்ட்ரக்சர்ட் குரி லாங்குவேஜ். எஸ்கியூஎல் இஸ் எ ஸ்ட்ரக்சர்ட் குரி லாங்குவேஜ், அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இஸ் யூஸ் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ப்ராசஸிங் எ ரிலேஷனல். ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷனல்ஷிப் மெயினா வந்து நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல நம்ம பண்றது ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து மெயினா ரிலேஷனல் டேட்டாபேஸ் பக்கம் போவாங்க சரிங்களா. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் எ டேபிளர் ஃபார்ம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டேபிளர் ஃபார்ம்ல இருக்கும், வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸாவும் காலம்ஸாவும் நம்மளோட டேட்டாஸ் அங்கே இருக்க போகும், டேட்டாஸ் வந்து இருக்கு இல்லைங்களா. ரெப்ரசன்டிங் டிஃப்ரெண்ட் டேட்டா அட்ரிபியூட்ஸ் அண்ட் த வேரியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டேட்டா வேல்யூ.
ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கேன். ஸோ நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் அது வந்து டேபிளர் ஃபார்மேட்ல இருக்காது. ஸோ ரிலேஷனல் வந்து டேபிளர் ஃபார்மேட்ல இருக்கும், நான் ரிலேஷனல் வந்து டேபிளர் ஃபார்மேட்ல இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும், டாக்குமெண்ட் ஓரியன்ட், காலம் ஓரியன்ட், கிராஃப் பேஸ், டைம் சீரீஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்மளால டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். கீ, ஒரு கீனா ஒரு கீ கொடுப்போம், அதுக்கான வேல்யூ கொடுப்பாங்க. நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியுமே ஸ்டோர் பண்ண முடியும். காலம்ஸா ஸ்டோர் பண்ணலாம், கிராஃப் எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா. சோ நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல கிராஃபா கூட நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் டைம் சீரீஸ் அது போல நிறைய இருக்கு சரிங்களா. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா மாங்கோ டிபி, டைனமோ டிபி, அப்புறம் ஹெச் பேஸ், டி கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு சரிங்களா. ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்கு, நான் ரிலேஷனல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்கு, இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் அதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம் இல்லைங்களா. சோ மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வரும் மை எஸ்கியூஎல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா மோர் ஆர்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் டாட் நெட்க்கு எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்றேன். சோ ரெண்டுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகணும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், அதுக்கான ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் ஸ்லைட் தான் போட்டிருக்கேன். டேட்டாபேஸ்ல வந்து டேபிள் ரோ காலமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் டேட்டாபேஸ் தான் கலெக்ஷன்ஸா ஸ்டோர் ஆகும், ஜேசானா ஸ்டோர் ஆகும், ஃபீல்டா ஸ்டோர் ஆகும் இங்கெல்லாம் டேட்டாஸ் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் ஜஸ்ட் இந்த ஒரு டேபிள் சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ்னா என்ன, நம்ம எஸ்கியூஎல் சர்வர் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ எஸ்கியூஎல் சர்வர்ல டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதுல இப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம், அப்புறம் அதுல இப்போ நம்ம என்ன கத்துக்க போறோம் உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரது அவ்வளவுதான். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க எங்க வேணாலும் போய் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க அகைன் போய் வேற எங்க தனியா கத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நீங்க கவனமா பாருங்க, நம்ம இந்த எஸ்கியூஎல்ல பேசிக்கா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் தாராளமா இங்க கவர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டேபிள், ஸ்டோர் ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன், இண்டெக்ஸ், ட்ரிகர், கர்சர், வியூ அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சரிங்களா. டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இவ்வளவுதான். ஸோ இதுல கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுது. வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம டேபிள கிரியேட் பண்ணவே முடியாது. வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணோம்னா நம்மளோட டேட்டா வந்து கரெக்டா ஸ்டோர் ஆகாது. வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இட் வில் பொல்யூட் அவர் டேட்டா. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆக போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது டேபிள், ஸ்டோர் ப்ரொசீஜர் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது மூணு தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு மெயினாக ஒன்று சொல்லி தரப்போறேன். ஸோ இது மூணு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் உங்களுக்கு நான் மீதி இருக்கிறதுல கூட உங்களுக்கு நான் பேசிக்ஸ்லாம் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ டைம் இருக்காது, அதனாலதான் இப்போ மூணு பேசிக்காக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ஸ் கன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஏன் சொல்றேன், கன்ஸ்டன்ஸ் இல்லாமல் டேபிளே நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு கன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம்னு அந்த டாபிக் தான் முதல்ல வச்சிருக்கேன். கன்ஸ்டன்ஸ் கன்ஸ்டன்ஸ் இஸ் யூஸ்டு டு என்ஃபோர்ஸ் டு ஸ்டோர் அக்யூரேட் டேட்டா. வித்தவுட் கன்ஸ்டன்ஸ் டேட்டா வில் பி பொல்யூட்டட். ஒரு டேபிள்ல ஒரு காலம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது சரிங்களா. ஸோ நம்ம போய் இப்ப பார்க்கலாம் அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன், அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு டிபிலே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் சரிங்களா. Some constraints or என்னென்ன constraints இருக்குன்னு பாருங்க. Primary key, unique, foreign key, identity, check, not null and default. Primary key and unique is used to store unique data. அதாவது primary key and unique அப்படின்னு நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது அந்த காலம் நேம் கூட பிரைமரி கீ இல்ல யூனிக் அப்படின்றத கொடுத்தோம்னா, அந்த கீவேர்டை நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட டேட்டா யூனிக்கா இருக்கும். ஒரு டைம் போடுற டேட்டா அகைன் ரிப்பீட் பண்ண முடியாது சரிங்களா. அதுக்காக யூஸ் பண்றதுதான் பிரைமரி கீ அண்ட் யூனிக். ஸோ பிரைமரிக்கும் அதுக்கு தான் யூஸ் பண்றோம், யூனிக்கும் அதுக்கு தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம். அப்புறம் அது ரெண்டா இருக்கு, நம்ம ஒன்னே இருந்திருக்கலாம்ல, ரெண்டா ஏன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு என்னன்றது அங்க தெரியணும் சரிங்களா. ஸோ நான் என்ன சொல்லிக்கேன் பாருங்க, பிரைமரி கீ அண்ட் யூனிக் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் யூனிக் டேட்டான்னு சொல்லிட்டேன். ஸ்டோர் யூனிக் டேட்டான்னா நம்மளோட டேட்டாவை ரிப்பீட் பண்ணாது. ஒன்ஸ் ஒரு டேட்டா ஒரு நேம்ல ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அந்த நேம் அகைன் வராது. ஸோ அதனாலதான் எப்பயுமே அது வந்து நான் ரிப்பீட் பண்ணாம இருக்கணும்ன்ற காலம்ஸ்க்குலாம் அது கொடுப்பாங்க சரிங்களா. அப்புறம் பாருங்க என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது என்னன்னா பிரைமரி கீ வில் நாட் அலோ நல். ஸோ பிரைமரி கீ வந்து நல்ல வந்து அலோ பண்ணவே பண்ணாது. நீங்க பிரைமரி கீன்னு ஒரு காலம் நேம்ல கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல அலோ பண்ணவே பண்ணாது. பட் யூனிக் அப்படின்னு ஒரு காலம் நேம் கிரியேட் பண்ணும்போது கொடுத்தா அது வந்து ஒரே ஒரு நல்ல வந்து உங்களோட காலம்ல ஸ்டோர் பண்ண அலோ பண்ணும். அதுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். பிரைமரி கீ ஒரு டேபிள்ல
ஒரு டைம் தான் தர முடியும், சரிங்களா? ஒரு காலம்க்கு மட்டும் தான் தர முடியும். பட் ஒரு டேபிள்ல யூனிக் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? பிரைமரிக்கு நல்ல அலோ பண்ணாது, யூனிக் வந்து ஒரே ஒரு டைம் நல்லா அலோ பண்ணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது காலம் நேம்க்கு பிரைமரிக்குன்றது ஒரே டைம் தான் தர முடியும். ஒரு காலம் நேமுக்கு மட்டும் தான் நம்ம பிரைமரிக்கு தர முடியும். அகைன் இன்னொரு ரிப்பீட் பண்ணி வேற காலமுக்கு தர முடியாது. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எதனா டேபிளுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும், கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்க யூனிக் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ மெயினாக இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த ஐடென்டிட்டி, ஸோ ஐடென்டிட்டி காலம்க்கு தான் வந்து பொதுவாக நம்ம யூனிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா இன் ஏ சீக்வன்ஷியல் ஆர்டர். ஸோ ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா நம்ம கொடுக்குறோம், இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்குறாங்க, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற ஐடி இன்னொருத்தவங்களுக்கு ரிப்பீட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் வந்து பிரைமரிக்கு அண்ட் யூனிக் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக பிரைமரிக்கு அண்ட் யூனிக் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதே போல ஒரு ஒருத்தவங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து 101, உங்களுக்கு 102, உங்களுக்கு 103 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் மேனுவலா டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஸ்டார்டிங் ஒருத்தவங்களுக்கு இருந்தா உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா, அண்ட் தென் ஒன்னு ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, ரெண்டு ரெண்டா இன்க்ரிமெண்ட் ஆகணுமா அப்படின்றத நம்ம இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, சின்டெக்ஸ் ஐடென்டிட்டி ஸ்டார்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் வேல்யூ சொல்லிப்பேன். ஸோ ஸ்டார்ட் வேல்யூல 101 கொடுத்துட்டு கமா 1 நான் சொன்னா என்னோட டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னா 101, 102, 103, 104 அந்த ஆர்டர்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்றது ஐடென்டிட்டி, சரிங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம உங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணி காட்டேன். அதே போல நாட் நல் எதுக்குன்னு கேட்டுக்கோங்க. நாட் நல் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் ஸ்டோரிங் நல். ஸோ நம்ம நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலம்க்கு வந்து நம்ம டேட்டா கொடுக்காம நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ நாட் நல்லுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் நேம்க்கு நம்ம கொடுத்துருக்கணுமா, மேண்டேட்டரியா அந்த காலம்க்கு நம்ம டேட்டா கொடுக்கணும். நம்ம டேட்டா கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா நல்லுன்னு போய் அங்க ஸ்டோர் ஆயிடும், சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டா நல்லுன்னு போய் ஸ்டோர் ஆகக்கூடாது. மேண்டேட்டரி மஸ்ட், நம்ம கிட்ட டேட்டா கேட்கணும், நம்ம கொடுக்க மறந்துட்டாலும் டேட்டா கேட்கணும் அப்படின்ற காலம்க்கு தான் வந்து நம்ம நாட் நல்லுன்னு கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் உங்க நேம் இருக்கு, உங்க நேம் கொடுக்காம வந்து உங்களை பத்தி அப்டேட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அங்க மேண்டேட்டரி உங்க நேம் இருக்கணும், உங்க அட்ரஸ், உங்க கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் கூட சரி இப்ப இல்லைன்னா அப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுலாம். பட் மெயின் நேம் வேணும் இல்ல, அப்ப வந்து நேமே இல்லாம நான் உங்க டேட்டா அப்லோட் பண்ணா அது நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் நாட் நல் கம்பல்சரி கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இப்ப நம்ம பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு தேரியா சொல்லிட்டு உங்களுக்கு நான் அங்க போய் பண்ணி காட்டினாதான் புரியுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2-3 ஸ்லைட் தேரி இருக்கும், கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸோ டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கு, ஜஸ்ட் நார்மலா பாத்தீங்கன்னா கேர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டேட்டா டைப்ஸ் பத்தி. இருந்தாலும் ஜஸ்ட் நான் போட்டிருக்கேன் என்னென்ன எது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. கேர், கேர் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் 8000 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வேர்கேர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இட் ஸ்டிங். வேர்கேர் ஸ்கேர் வந்து ஒரு லெட்டரா வந்து கவுண்ட் பண்ணும், ஓகேங்களா? வேர்கேர்ன்றது நம்ம ஸ்டிங், ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ். அது போல நம்ம வேர்கேர்ல மேக்ஸ் அது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா லிஸ்ட் ஆஃப் நம்ம எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணும் அதுக்கேற்ற வேர்கேர் மேக்ஸ் எல்லாம் போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்றதுதான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னும் டேட்டா டைப்ஸ் இருக்கு. இன்ட்ன்றது நம்பருக்காக யூஸ் பண்றது, டேட் டைம்ன்றது நமக்கு டேட்டு டைம் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்றது. ஸ்மால் டேட் டைம், இங்க டிஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டேட் மட்டும்தான் வெறும் டேட் ஸ்டோர் ஆகும், டைம் மட்டும்தான் வெறும் டைம் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் பேசிக்ஸா வரும், ஓகேங்களா? வேர் கேர், இன்ட்டு, டேட்டு, டைம் இதெல்லாம் நார்மலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எஸ்கியூல் ஆகட்டும், சிஷாப் ஆகட்டும், நார்மலா தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா டைப்ஸ். இதை வச்சுதான் இப்ப நம்ம கோட் பண்ண போறோம். என்னென்ன லாங்குவேஜஸ், அதாவது எஸ்கியூல என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னு பாருங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாட்டாலும் பார்க்கலாம் பாருங்க. டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிசிஎல் அண்ட் டிக்யூஎல். டிடிஎல்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டிஎம்எல்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டிசிஎல்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிசிஎல்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிக்யூஎல்னா டேட்டா கொரி லாங்குவேஜ், ஓகேங்களா? ஸோ இந்த லாங்குவேஜஸ்ல எதுக்காக யூஸ் பண்றோம், எதுக்கு இது தேவை அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ எஸ்கியூல நம்ம ஒர்க் பண்ணணும்னா இந்த லாங்குவேஜஸ் தான் எஸ்கியூலுக்கு தெரியும். ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு இது எல்லாமே நமக்கு தேவை இருக்கு, சரிங்களா? டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கமெண்ட்ஸ், கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ரங்கேட். ஸோ டிஎம்எல்ல இன்சர்ட், அப்டேட், டெலிட். டிசிஎல்ல கிராண்ட், ரிவோக். டிசிஎல்ல கமி, ரோல் பேக், சேவ் பாயிண்ட். அண்ட் டிக்யூஎல்ல செலக்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎல், டிஎம்எல் அண்ட் டிக்யூஎல் இது மூணுமே வந்து இப்ப நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன், சரிங்களா? ஸோ இது மூணு கவர் பண்ணிட்டு டைம் இருந்தால் டிசிஎலும் டிசிஎலும் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பேசிக்கா இப்ப நம்ம போலாமா? இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு ஸ்லைட்ஸ் எல்லாம்,
இப்போ நம்ம போகலாம் எஸ்கியூல் போயிட்டு எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிடிஎல் எதுக்காக யூஸ் ஆகுது, டிஎம்எல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது நான் சொல்லலையே. ஸோ டிடிஎல் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேளுங்க. டிடிஎல்ன்றது டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னென்ன ஆப்ஜெக்ட் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்ன பாருங்க, டேபிள், ஸ்டோர் ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன், இண்டெக்ஸ், ட்ரிகர், கர்சர், வியூ, இவங்க கூட எல்லாம் பிளே பண்ண போறோம் அப்படின்னா டிடிஎல் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. டேட்டாபேஸ் கூடயோ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் கூடயோ நம்ம பிளே பண்ண போறோம்னா டிடிஎல் கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. டிடிஎல் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ரங்கேட். அதாவது நம்மளோட கமாண்ட்ஸ்ல டேபிள்னு வந்தா அங்க டிடிஎல் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸ்டோர் ப்ரொசீஜர் வரும்போது டிடிஎல்ல இருக்க கிரியேட், ஆல்டர், டிராப் எதனா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் வரும்போது அதாவது ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இதுல இருக்க கமாண்ட்ஸ்ல எதனா ஒரு கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கமாண்ட்ஸை வச்சுதான் அவங்க கூட பிளே பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்றது தான் டிடிஎல். டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கூட பிளே பண்ண போறது யாரு, டிடிஎல். சரி ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ வாட் எவர். அதுக்காக யூஸ் பண்ண போறது, அதாவது டேட்டா கூட பிளே பண்ண போறது யாருன்னா டிஎம்எல். நம்ம கொடுக்க போற வேல்யூஸ், வேல்யூஸ் தான் டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டேட்டா கூட பிளே பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்எல், இன்சர்ட், அப்டேட், டெலிட். இவங்க மூணு பேருமே தான் டேட்டா கூட பிளே பண்ண போறாங்க. டேட்டாபேஸ் அண்ட் டேட்டா, டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் அவங்க கூட பிளே பண்ண போறது டிடிஎல், டேட்டா கூட பிளே பண்ண போறது டிஎம்எல் சரிங்களா. அண்ட் டிக்யூஎல் ஆல்சோ யூஸ்டு டு ரெட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் தி டேட்டாபேஸ். ஒரு ஆல்ரெடி இருக்க டேட்டாவை வியூ எடுத்து ரெட்ரீவ் பண்ணி நம்ம பாக்குறதுக்காக யூஸ் பண்ண போறது தான் டிக்யூஎல் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பேன். ஒன்னொன்னா நீங்க அப்புறமா நாளைக்கு உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வரும், பிடிஎஃபா வரும், வரும்போது நீங்க செக் பண்ணுங்க. இப்ப நம்ம போயிட்டு பாக்கலாம் கமாண்ட்ஸ் பாக்கலாமா. கமாண்ட்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி மேக்ஸ்ல சின்டாக்ஸ் முக்கியமோ அதே போல எஸ்கியூஎல்ல கமாண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கமாண்ட்ஸ் தப்பா இருந்தா உங்களோட கோட் ஒர்க் ஆகாது சரிங்களா. கமாண்ட நீங்க மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். நம்ம உள்ள எழுத போற லாஜிக் நம்ம ஓனா எழுதுவோம், பட் சின்டாக்ஸ நீங்க மனப்பாடம் பண்ணணும் சரிங்களா. கமாண்ட்ஸுமே மனப்பாடம் பண்ணணும், சின்டாக்ஸுமே மனப்பாடம் பண்ணணும். ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒரு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. சின்டாக்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், சொல்லிட்டு நம்ம போலாம். சோ ஒரு காமன் சின்டாக்ஸ், டிடிஎலுக்கான காமன் சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கமாண்ட், ஆப்ஜெக்ட் டைப், ஐடென்டிஃபையர் சரிங்களா. கமாண்ட்னா நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் பார்த்தோம் டிடிஎல்ல, கிரியேட், ஆல்டர், டிராப் அண்ட் ட்ரங்கேட் இல்லையா. ஸோ அந்த கமாண்ட் அதுக்கான ஆப்ஜெக்ட் டைப்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் டைப்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ என்ன யூஸ் பண்ணமோ இருப்போம் அந்த அது. ஐடென்டிஃபையர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போற பேர், யூசர் கிவன் நேம், நம்ம எந்த நேம் கொடுக்க போறோமோ அதுக்கான நேமாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து சின்டாக்ஸ், ஜென்ரல் சின்டாக்ஸ் சரிங்களா. சோ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருங்க பாருங்க, கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ்க்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், டேட்டாபேஸையும் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேன் சரிங்களா. டேட்டாபேஸையும் கிரியேட் பண்ண முடியும், டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே வந்து டிடிஎல் கமாண்ட் வச்சுதான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இங்க கொடுத்துருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா யூஸ் டேட்டாபேஸோட பேர் கொடுக்கணும், யூஸ் டேட்டாபேஸ் நேம். இந்த நான் ப்ளூல கொடுத்துருக்கேன் இல்லைங்களா ஹைலைட் பண்ணி, இது எல்லாமே சின்டெக்ஸ். உங்களுக்கு எல்லா ஸ்லைட்ஸையும் வர ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாம் சின்டெக்ஸ், ஃபாலோட் பை ஒயிட்ல வரது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்களுக்கு போட்டிருப்பேன், உங்களுக்கு கிளியரா புரியணுன்றதுக்காகவே டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அப்புறமா. சரி நம்ம போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம் வந்து B3 சிஸ்டம்ஸ் நான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ நம்மளோடது கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ கிரியேட்ன்றது இங்க என்ன கமாண்ட், டேட்டாபேஸ்ன்றது டைப், நம்ம என்ன கொடுக்க போறோமோ அதோட டைப். ஸோ அதுக்கான ஒரு பேர் வச்சிருக்கேன் ஸோ ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்களேன், இங்க மாஸ்டர்னு இருக்கு இல்லையா இல்லையா. ஸோ இது இங்க காட்டுறது வந்து டேட்டாபேஸோட நேம் தான் இங்க காட்டும். என்ன டேட்டாபேஸ் கரண்ட்ல ஒர்க்கிங்ல இருக்கோ அதோட டேட்டாபேஸ் தான் காட்டும். இப்போ நம்ம என்ன டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ண போறோம்னா B3 சிஸ்டம் என்ற டேட்டாபேஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒர்க் பண்றதுக்கு டேட்டாபேஸ் எப்படி செட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, யூஸ்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு டேட்டாபேஸோட நேம் இங்க கொடுத்தோம்னாலே போதும். புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் உங்களுக்கு எதுக்கு நான் காட்டிட்டு அப்புறம் போறேன்னா உங்களுக்கு நான் அப்படியே சொன்னா புரியுமான்னு தெரியல, அதனால ஸ்லைட் காட்டினா
ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும்ன்றதுனால ஸ்லைடை காட்டிட்டு உங்களுக்கு நான் போறேன். ஸோ ஒரு டேபிள் கிரியேஷனுக்கான சின்டாக்ஸ், ஜென்ரல் சின்டாக்ஸ் டு கிரியேட் டேபிள். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள், ஐடென்டிஃபையர், ஓப்பன் பேரன்தசிஸ், காலம் நேம் கொடுக்கணும். காலம் நேம்னா நம்ம காலத்துக்கு கொடுக்க போற நேம், அதுக்கான டேட்டா டைப், என்ன டேட்டால போய் காலம் ஸ்டோர் ஆகணும் நம்ம சொல்லணும் இல்லையா, ஸோ அதுக்கான டேட்டா டைப் அண்ட் சைஸ். சரி, அதுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பா. இங்க ஆட்ரிபியூட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம கன்ஸ்டெயின்ஸ் படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா, லிஸ்ட் ஆஃப் கன்ஸ்டெயின்ஸ் சொன்னோம், பிரைமரிக்கு யூனிக் ஐடென்டிட்டி நாட்னல் செக்லாம். ஸோ அதை தான் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ கன்ஸ்டெயின்ஸ் இங்கே கொடுத்துட்டு க்ளோஸ் பேரன்தசிஸ், இதுதான் வந்து ஜென்ரல் சின்டாக்ஸ். நீங்க சின்டாக்ஸ் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ இந்த சின்டாக்ஸ் வச்சு இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன், என்ன கிரியேட் பண்ண போறேன், டேபிள். ஸோ கிரியேட்ன்றது எதோட கமெண்ட், டிடிஎலோட கமெண்ட். ஸோ டிடிஎல் எதுக்கு யூஸ் ஆகும், டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். டேபிள் வந்து டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால டேபிள் டிடிஎல் யூஸ் பண்ணிருக்கனா. ஸோ இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம் நம்ம, எம்ப்ளாயி டீடைல்ஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயோட டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ற மாதிரி தான் வந்து நான் இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக தான் எம்ப்ளாயி டீடைல்ஸ்னு வச்சிருக்கேன், சரிங்களா. ஸோ ஓப்பன் பேரன்தசிஸ், ஸோ காலம் நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறேன். காலம் நேம் வந்து ஜஸ்ட் இஎம்பிஐடி அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. சரி, இருங்க, இது இருக்கட்டும், ஒரு டெஸ்ட்டுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அப்புறம் வந்து இதை நம்ம கொடுக்கலாம். எப்படி டேட்டா பொல்யூட் ஆகுதுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுக்காக நான் டெஸ்ட்டுன்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் இஎம்பிஐடி, ஸோ ஐடினாலே இன்டிஜர் தான் இல்லையா, ஸோ நான் இன்ட்னு கொடுத்துருக்கேன் இன்ட். இப்போ நான் இங்கே எதுவுமே போடல, பிரைமரி கீ யூனிக் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் இஎம்பிஐடி இஎம்பிஐடி அண்ட் அதோட டேட்டா டைப் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் எம்ப்ளாயோட நேம் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ அதோட டேட்டா டைப் வந்து நான் வேர் கேரா யூஸ் பண்ணுறேன். வேர் கேருக்கு சைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஒரு நேமோட லிமிட் 50க்கு மேலே வந்துடாது, நம்ம 20 அது போல தான் இருக்கும், அதனால நான் சிம்பிளாக அப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் நேம். ஸோ இதை நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்கலாம். இப்போ நான் எந்த கன்ஸ்டெயின்ஸுமே யூஸ் பண்ணல, இதில் கன்ஸ்டெயின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இங்கே கமா யூஸ் பண்ணணும், சரிங்களா. ஓகே, நான் இது சொல்ல விட்டேன். ஸோ ஒரு ஒரு காலம், இது ஒரு காலம் இஎம்பிஐடின்றது ஒரு காலம், அது ஒரு டேட்டா டைப், அது முடிஞ்சதுக்கப்புறம் கமா யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த காலம் நேம், காலம் நேம்க்கான டேட்டா டைப், அதுக்கான சைஸ், அகைன் கமா யூஸ் பண்ணிவிட்டு காலம் நேம், டேட்டா டைப், சைஸ் கொடுத்துருக்கேன். வித்தவுட் கன்ஸ்டெயின்ஸ் இந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன், டேபிள் கிரியேட் ஆகுது, செக் பண்ணலாமா? ஸோ நமக்கு ஒரு எம்டியாக ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ நம்மளோட டேபிள் வந்து இப்போ எம்டியாக இருக்கு, வித்தவுட் எனி டேட்டா நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இஎம்பிஐடி கிரியேட் பண்ணியிருந்தோம், நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அண்ட் லாஸ்ட் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான டேபிள் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டேட்டா இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட்டுக்கான டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஜஸ்ட் இப்போ டேபிள் கிரியேஷனுக்கு மெயினாக பார்க்கலாம், அதுக்கடுத்து அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், இது வந்து சின்டாக்ஸ், இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ், வேல்யூஸ், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுப்போம். ஸோ நான் சின்டாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நான் காலம் வந்து மூணு காலம் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, பட் இங்கே நான் ரெண்டு காலம்க்கு தான் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு காலம்க்கு வேல்யூ கொடுத்தா டேட்டா எடுக்குதா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அஃபெக்ட் ஆயிடுச்சு, ஒன் ரோ இஸ் அஃபெக்டட் இல்லையா, பாருங்க. நான் வந்து எதுவுமே கொடுக்கல, ஸோ இங்கே வந்து நல்லுன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இஎம்பிஐடி வந்து ஒன்று, எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயோட ஐடி ஒன்று, லாஸ்ட் நேம் ராம், பட் யாரோட லாஸ்ட் நேம் ராம், யாரோட எம்ப்ளாய் ஐடி ஒன், அது நமக்கு தெரியவே இல்லை இல்லையா, நல்லுன்னு போய் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா தான், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது கன்ஸ்டெயின்ஸ். ஒருவேளை இங்கே நம்ம நாட் நல் அப்படின்றது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளை அலோவ் பண்ணியிருக்காது, வித்தவுட் நேம் நம்மளால டேட்டாவை இன்சர்ட்டே பண்ணியிருக்க முடியாது அந்த ரோக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கன்ஸ்டெயின்ஸ். அதே போல் இப்போ நான் இஎம்பிஐடி இங்கே மேனுவலாக ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஏன்னா இங்கே ஒருவேளை நான் இங்கே ஐடென்டிட்டி அப்படின்றது யூஸ் பண்ணியிருந்தேன்னா, அங்கே ஸ்டார்ட் வேல்யூ சொல்லிட்டு என் வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டேன்னா, இங்கே நம்ம இஎம்பிஐடிக்கு வேல்யூ கொடுக்கவே தேவையில்லை, அது டேக்கன் கேர் பை எஸ்கியூலே, அது வந்து அவங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூவும் ஸ்டார்ட் வேல்யூவும் சொல்லிட்டோம்னா ஒன்று ஒன்றா அவங்களே அப்டேட் பண்ணிப்பாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, இஎம்பிஐடிக்கு வேல்யூவே கொடுக்க தேவையில்லை, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் எல்லா கன்ஸ்டெயின்ஸுமே நமக்கு யூஸ் ஆக போகுது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன கன்ஸ்டெயின்ஸ் இருந்தது, பிரைமரி கீ, யூனிக்,
ஃபாரின் கீ, ஐடென்டிட்டி செக், நாட்ன டிஃபால்ட். இந்த மாதிரி இந்த கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு யூஸ் ஆகுது. பிரைமரி கீ அண்ட் யூனிக் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எ யூனிக் டேட்டா, ஓகேங்களா? அண்ட் பிரைமரி கீயால என்ன பண்ண முடியாது, நல்லா அலோ பண்ணாது. யூனிக் வந்து ஒரே ஒரு நல்லா அலோ பண்ணும், ஓகேவா? பிரைமரி கீ ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரி கீ தான் யூஸ் பண்ண முடியும், யூனிக் வந்து மல்டிப்ளை யூஸ் பண்ண முடியும். ஸோ நாட் நல் என்ன சொல்லி கொடுத்தேன், நாட் நல் போடலைனா நமக்கு நல் அலோ பண்ணும். நாட் நல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க டேட்டா நல்லா ஸ்டோர் ஸ்டோர் ஆக அலோ பண்ணாது, ஓகேங்களா? அதே போல ஃபாரின் கீ, ஃபாரின் கீ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டேபிள் வந்து ஒரு டேபிள் கூட இன்னொரு டேபிள் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் ஃபாரின் கீ, சரிங்களா? ஒரு இப்போ ஏன்னா இங்க வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ்ன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? சாரி, டெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கேன், நான் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ரொம்ப சொல்றேன். ஸோ ஒரு டேபிள் கூட இன்னொரு டேபிளையோ ரிலேஷன்ஷிப்பா கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஃபாரின் கீ, ஓகேங்களா? ஐடென்டிட்டி சொல்லிட்டேன், ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கறது என்ன அப்படின்றது பத்தி தான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம், ஓகேவா? செக், செக் பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ், இப்போ நம்ம மார்க்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ எனக்கு இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து அதாவது 50-70 இருக்கிற ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது, அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ எடுக்கிறது, அதெல்லாம் யூஸ் அதுக்கு மாதிரி யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற கன்ஸ்டன்ட்ஸ் தான் வந்து செக். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ நம்ம எடுக்கலாம், அது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு பெர்சன்டேஜ் எனக்கு அபோவ் 50-70 இருக்கிறவங்களோட டேட்டாஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கன்ஸ்டன்ட்ஸ்ல எழுதணும், செக் போட்டு 50 between 70 அப்படின்ற மாதிரி நமக்கு between 50 and 70 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ரேஞ்சில் இருக்க பெர்சன்டேஜ் எல்லாமே நமக்கு எடுத்து காட்டும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றது செக். டிஃபால்ட்ன்றது என்னன்னா, டிஃபால்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டிஃபால்ட் வேல்யூ, அதாவது ஒரு ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்டிஜர்களோட டிஃபால்ட் வேல்யூ என்ன, 0 இல்லையா? ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ நல். ஸோ ஒரு ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். ஸோ டிஃபால்ட்ன்றது நம்ம கொடுத்துட்டோம்னா அதோட டிஃபால்ட் நம்ம டேட்டா கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டோட வேல்யூ வேணும், டிஃபால்ட் வேல்யூ வேணுமோ அதை போய் ஸ்டோர் ஆகிக்கிறது யூஸ் ஆகிறது டிஃபால்ட்ன்ற கன்ஸ்டெயின், ஓகேங்களா? ஸோ கன்ஸ்டன்ட்ஸ் பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். இதுல பிரைமரி கீ எப்படி ஒர்க் ஆகுது, ஐடென்டிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, நாட் நல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மெயினாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், சரிங்களா? ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு சின்டாக்ஸ் என்ன, அது எப்படி கிரியேட் ஆகுது, வித்தவுட் கன்ஸ்டன்ட்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடிஎல்ல வந்து ஆட்ன்றது கமாண்ட் இல்லை, அது ஒரு கீவேர்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் வந்து ஒரு கமாண்ட் இல்லை, அது ஒரு கீவேர்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. டிடிஎல்ல நம்ம என்னென்ன பார்த்தோம், கிரியேட், ஆல்டர், டிராப் அண்ட் ட்ரங்கேட், நாலு பார்த்துருப்போம். கிரியேட் நம்ம பண்ணி பார்த்துட்டோம், இப்போ இந்த நாலுமே நம்ம பண்ணி பார்க்க போறோம். கிரியேட், ஆல்டர், டிராப் அண்ட் ட்ரங்கேட், அது நாலு பண்ணி பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். இதுல நாலாவதா ஒன்னு ஆட் ஆட் பண்ணிருக்கீங்களே, இது என்ன எதுக்கு அப்படின்ற டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது கமாண்ட்ல வராது, இது வந்து கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னு இப்ப பாக்கலாம் நம்ம. ஸோ ஆடுக்கான சின்டாக்ஸ் என்ன, சின்டாக்ஸ் டு ஆட் எ நியூ காலம், ஒரு காலம். இப்ப நான் மூணு காலம் ஆட் பண்ணிருக்கேன், எனக்கு இன்னொரு நாலாவது ஒரு காலம் அஞ்சாவது ஒரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர், ஒரு டேபிள் தான் நம்ம ஆல்டர் பண்ண போறோம், அதனால ஃபர்ஸ்ட் நான் ஆல்டர்னு சொல்லிட்டேன். என்ன ஆல்டர் பண்ண போறேன், டேபிள் ஆல்டர் பண்ண போறேன். ஸோ டேபிள் ஆல்டர் டேபிள், அதுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கு இல்லையா, டேபிளோட ஐடென்டிஃபையர் ஆல்ரெடி இருக்கும்ல, நான் டெஸ்ட் தானே இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேபிளை நான் ஆல்டர் பண்ண போறேன்றது ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம சொல்லிடுறோம். எந்த டேபிள், டெஸ்ட்ன்ற டேபிளை நான் ஆல்டர் பண்ண போறேன். பேக்வேர்ட்ல பாருங்க, டெஸ்ட்ன்ற டேபிளை ஆல்டர் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஞாபகிச்சுக்கோங்க. இது சின்டாக்ஸ், நம்ம பேசுற விதத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதனால சொன்னேன். ஸோ என்ன ஆல்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன், என்னன்றதை செகண்ட் லைன்ல சொல்ல போறோம். ஸோ என்ன ஆல்டர் பண்ண போறோம்னா, ஆட் பண்ண போறேன். என்ன ஆல்டர் ஆட் பண்ண போறேன், ஒரு காலம் நேமும், அதுக்கு டேட்டா டைப், அதுக்கு சைஸ், அதுக்கு கன்ஸ்டன்ஸ். ஒரு காலம் கிரியேட் பண்ணா எல்லாமே தான் நமக்கு வேணும், காலம் நேம் வேணும், டேட்டா டைப் வேணும், சைஸ் வேணும், கன்ஸ்டன்ஸ் வேணும், இது எல்லாமே வேணும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி இல்லையா? ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஆடுன்னு ஒரு கீவேர்டை சொல்லிட்டு அங்க நம்ம டேபிள் உள்ள எழுதணும் பாத்தீங்களா, காலம் கிரியேட் பண்றதுக்கு அந்த அந்த சின்டாக்ஸ் அப்படியே எடுத்துட்டு இங்க போட போறோம். ஸோ இங்க கொடுத்துருக்க சின்டாக்ஸ அப்படியே அந்த ஆட் பக்கத்துல நம்ம போட போறோம். காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், அட்ரிபியூட்ஸ், அட்ரிபியூட்ஸ்னாலும் கன்ஸ்டன்ட்ஸ்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அங்க இருக்க சின்டாக்ஸ் அப்படியே இங்க நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து நீங்க மறக்க கூடாது, சின்டாக்ஸ் மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்க பாருங்க. நான் ஒரு டேபிள்ல ஆல்டர் பண்ண போறேன், எப்படி, ஒரு டேபிள் நேம் வந்து ஐடென்டிஃபையர், நான் பேக்வேர்ட்ல இருந்து சொல்றேன் சரிங்களா, ரைட் லெஃப்ட் சொல்றேன். டேபிள் ஆல்டர் அப்படின்றத
ஆல்டர் டேபிள் டெஸ்ட் அப்படின்னு வரணும் சரிங்களா. ஆல்டர் டேபிள் டெஸ்ட் என்ன ஆல்டர் பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு அந்த காலம் டெஃபினேஷன் நாங்கள் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே நீங்க இங்கே போட்டுக்க வேண்டியதா. காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், கன்ஸ்டன்ட்ஸ். டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டேன், நான் ரிப்பீட் பண்ணதே உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும், அதுக்காக தான் டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணேன். ஸோ இதுதான் சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸ் வச்சு ஒரு டேபிள் எப்படி காலம் எப்படி ஆட் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா எஸ்கியூல பொறுத்த வரைக்கும் நீங்க கேப்சர்ல தான் யூஸ் பண்ணணும். சி ஷார்ப் பொறுத்த வரைக்கும் அது கே சென்சிட்டிவ் லாங்குவேஜ். நீங்க ஒரு லெட்டரை மாத்தி போட்டீங்கனாலும் கேப்சல் இருக்க வேண்டியது ஸ்மால் ஸ்மால் இருக்க வேண்டியது கேப்சல் அப்படி மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது சி ஷாப்ல ஓகேங்களா. எஸ்கியூல் இல்ல சி ஷாப்ல, பட் எஸ்கியூல் பொறுத்த வரைக்கும் கேஸ் இன்சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இது நீங்க ஸ்மால் யூஸ் பண்ணலாம், கேப்சல் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஒர்க் ஆகும். பட் ஒரு நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக கமாண்ட்ஸும் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே நீங்க கேப்சல் எழுதிட்டு மீதி காலம் நேம் டேபிள் நேம் அது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்சல் வச்சு ஸ்மால்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒரு நீட்டா அட்ராக்ஷனா இருக்கும். அதுக்காக தான் இப்படி எழுதுறேன் சரிங்களா. எஸ்கியூஎல் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் லாங்குவேஜ் தான், நீங்க எப்படினாலும் எழுதலாம். பட் இது ஒரு குட் ப்ரெசன்டேஷனா இருக்கும், அதுக்காக தான் கமாண்ட் அண்ட் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே கேப்சல் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு, உங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே நீட்டா இருக்கும் சரிங்களா. ஸோ ஆல்டர் என்ன ஆல்டர் பண்ண போறேன், டேபிள் ஆல்டர் டேபிள். என் டேபிள் பேர் என்ன, டெஸ்ட் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன் புது காலம் ஒன்று ஆட் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட் நம்பர், நம்ம கிட்ட காண்டாக்ட் நம்பர் இப்போ போடல இல்லையா. ஸோ காண்டாக்ட் ஓகே, காண்டாக்ட் நம்பர் வந்து வேர் கேரலாம் ஸ்டோர் ஆகும் இங்க சரிங்களா. இன்டிஜர் வந்து அதுக்கு மெமரி பத்தாது, ஸோ வேர் கேரல தான் நம்ம காண்டாக்ட் நம்பரை போடுவோம். காண்டாக்ட் நம்பருக்கு எவ்வளோ வேணும் நமக்கு, 10 இருந்தா போதும் இல்லையா. ஸோ அதுக்கான 10 letters இருந்தால் நமக்கு, சாரி 10 numbers இருந்தால் போதுன்றதுனால நாங்கள் 10 கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ கமா இங்கேயுமே நான் எதுவும் கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணல, கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் இப்போ சொல்லுவேன் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இது எப்படி ஆட் ஆகுது, ஜஸ்ட் இங்க நம்ம மல்டிப்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கமா போட்டுட்டு அகைன் 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 போடலாம். அகைன் என்ன போடலாம் நெக்ஸ்ட், ஓகே. ஸோ நான் வந்து இப்போ ஒரு 2 columns ஆட் பண்றேன், இருக்கிற டேபிள் ஆல்ரெடி 3 columns இருக்கு, கூட ஒரு 2 tables ஆட் பண்ண போறேன், 2 columns ஆட் பண்ண போறேன் ஓகேங்களா. காலம் பாராமீட்டர் ஆர் வேரியபிள் ஃபார் நாட் ஃபைண்ட் டேட்டா டைப் ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓகே ஓகேவா, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்றது, ஆல்டர் ஆட் பண்றது, காலம் ஆட் பண்றது எப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாமா நமக்கு என்னென்ன கரெக்டாக எல்லாம் எக்ஸிக்யூட் வந்திருக்கான்னு பார்க்கலாமா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் டேபிள் இருக்கோ அது எல்லாமே நமக்கு காட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா இல்லை, பிகாஸ் நம்ம நாட் நல் கொடுக்கல, நம்ம டேட்டா கொடுக்காததுனால டிஃபால்ட்டா எல்லாத்துலேயும் நல்லுன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நல்லுன்னு ஸ்டோர் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இங்கே எதுக்குமே கொடுக்கல இல்லையா, வேல்யூ கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணல. இப்போ கன்ஸ்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா. ஸோ நம்மளோட இஎம்பி ஐடி இருக்கு, நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு, சிட்டி இருக்கு. பட் ஐடிக்கும் லாஸ்ட் நேமுக்கு மட்டும்தான் வந்து என்ன இருக்கு, வேல்யூ இருக்கு, மீது எல்லாத்துக்குமே நல்லுன்னு ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஆல்டர், ஆல்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்டருக்கான சின்டாக்ஸ் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை, சேம் அதே தான். ஆல்டர் டேபிள் ஐடென்டிஃபையர் அங்க ஆடுக்கு வந்த ஃபர்ஸ்ட் லைன் சேம் இதுக்கும் அதே தான் வரும், ஆல்டர் டேபிள் ஐடென்டிஃபையர். கீழே வந்து நம்ம ஆல்டர் தான் பண்ண போறோம், அதனால அகைன் ஆல்டர்னே கொடுத்துருக்கேன். ஆல்டர் எதை ஆல்டர் பண்ண போறேன், காலம் ஆல்டர் பண்ண போறேன், டேபிள் இல்ல காலம். ஸோ நான் இங்க காலம்னு சொல்லியிருப்பேன், ஆடுல காலம்ன்ற கீவேர்ட் வந்து காலம்ன்ற நேம் அங்க வந்திருக்காது, பட் இங்க நான் காலம்னு தனியா கொடுப்பேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஸோ இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஆடை பொறுத்த வரைக்கும் காலம்ன்ற நேம் அங்க வராது, அங்க வந்து காலம் டெஃபினேஷன் தான் இருக்கும். காலம் டெஃபினேஷன்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, காலமோட நேம் இருக்கும், டேட்டா டைப், சைஸ், கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா காலம் தனியா இருக்கும், அப்புறம் காலம் டெஃபினேஷன். காலம் டெஃபினேஷன் என்ன சொன்னேன், காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், கன்ஸ்டன்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்ததுதான் காலம் டெஃபினேஷன் இல்லையா. ஸோ அந்த காலம் டெஃபினேஷன்ல வர காலம் காலம் நேமை நம்மளால இங்க ஆல்டர் பண்ண முடியாது, டெஃபினேஷன் மட்டும் தான் நம்மளால ஆல்டர் பண்ண முடியும். ஸோ அது இப்ப எப்படி ஆல்டர் பண்றதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் கொடுத்துட்டேன், அகைன் நான் ஆல்டர் தான் பண்ண போறேன். ஸோ ஆல்டர் கொடுத்துருக்கேன், எதை ஆல்டர் பண்ண போறேன், காலம். ஸோ காலம், காலம்ல இப்போ இஎம்பி ஐடிக்கு கன்ஸ்டன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல இல்லையா. ஸோ இப்போ அதை எல்லாமே நம்மளால இங்கே ஆட் பண்ணிக்க முடியும், ஆல்டர் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ற பாருங்க, இஎம்பி
ஐடியோட இன்ட்ல எனக்கு ஐடென்டிட்டியா இது வேணும். ஐடென்டிட்டி வேல்யூ எனக்கு எதுன்னு ஸ்டார்ட் ஆகணும்னு பாத்தீங்கன்னா 101 இருந்து 11 எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. சோ பிரைமரி கீயா எனக்கு இது இருக்கணும், எனக்கு டூப்ளிகேட் ஆகக்கூடாது. ஐடி வந்து டூப்ளிகேட் ஆகலாமா? ஆகக்கூடாது இல்லையா? சோ அதனால நான் இங்க பிரைமரி கீன்னு கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் இல்லை, சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுது, நம்ம பாத்துக்கலாம். ஓகே. சோ இதை நான் இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆட் இங்கே வந்து ஆல்டர் தான் பண்ண போறோம் இல்லைங்களா? ஆல்ரெடி நான் டேட்டா கொடுக்கல இல்லையா, அதனால தான் என்னால் ஆல்டர் பண்ண முடியல, வேற ஒன்றும் இல்லை. ஆட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக அதை நான். ஸோ ஆட் பண்ண இங்கே வந்து ஆட் பண்ணும்போது தான் வந்து ஆல்ரெடி இருக்கிற டெஃபினேஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பட் நம்ம புதுசாக ஆட் தான் பண்ண போறோம், ஆல்டர் பண்ண போறதுல, அதனால தான் வந்து இங்கே அது ஒர்க் ஆகல, சின்டாக்ஸ் எரர்னு சொல்லிட்டு வருது. வேற ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணி ஆல்டர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்டர்ல என்ன நம்மளால பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இங்க டேட்டா டைப்பையோ சைஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த சைஸ் இது எல்லாமே வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளால இங்க சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்காக யூஸ் பண்றது தான் இங்க ஆல்டர். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து காலம் நேமை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அகைன் சொல்றேன், இங்க நம்மளால ஆல்டர் தானே, நம்ம காலம் நேம் ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த நேம் போய் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்மளால இங்க சேஞ்ச் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலம் ரீநேம் பண்றதுக்கு ரீநேம்னு தனி சின்டாக்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க வந்து காலம் நேம் பக்கத்துல வர டெஃபினேஷன்ஸ், டேட்டா டைப் அண்ட் கன்ஸ்டெயின்ஸ் இது எல்லாமே ஆல்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஆல்டர்ன்றது. ஓகேங்களா? ஸோ அதே போல இப்ப டிராப் பாத்தீங்கன்னா, அகைன் ஸோ டிராப் பாத்தீங்கன்னா, டிராப்புக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர் டேபிள் ஐடென்டிஃபயர் சேம். அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா சேமா தான் வரும். ஆல்டர் டேபிள் ஐடென்டிஃபயர் டிராப் காலம் காலம் நேம். அதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஆல்டர்னு பார்த்திருப்பீங்க, இங்க பாத்தீங்கன்னா டிராப்னு பார்த்திருப்பீங்க. டிராப் காலம் காலமோட பேர் மட்டும் சொன்னா போதும், அந்த காலம் வந்து நமக்கு டிராப் ஆயிடும். சரிங்களா? இங்க வேற எதுவுமே டெஃபினேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. ஜஸ்ட் ஆல்டர் டேபிள் ஐடென்டிஃபயர் டிராப் காலம் காலம் நேம் இது மட்டும் கொடுத்தா போதும். அதே கன்ஸ்டெயின்ஸ்க்கு வந்து ஆட்ன்ற கொடுத்துட்டு தான் வந்து நம்ம கன்ஸ்டெயின்ஸ் ஆட் பண்ண முடியும். ஆல்டர்ல கன்ஸ்டெயின்ஸ் ஆட் பண்ண முடியாது, அதனால தான் எனக்கு கன்ஸ்டெயின்ஸ் இங்க ஆட் ஆகல. அண்ட் அகைன் அதை உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன். ஸோ அதை கன்ஸ்டெயின்ஸ் இப்ப ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதையும். ஸோ ஆல்டர் டேபிள் ஐடென்டிஃபயர் டிராப் காலம் காலம் நேம் இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஸோ இங்க போலாமா பண்ணலாமா, டிராப் எப்படி பண்றதுன்னு முடிச்சிடலாமா? ஏன்னா இது ஆல்டர் 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 சேமா வருது இல்லையா, உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஈஸியா இருக்கும், இந்த ஃப்ளோ அப்படியே முடிச்சிடலான்னு பாக்குறேன். சரி, இது மூணையும் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஆல்டர் டேபிள் டெஸ்ட் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், டிராப் பண்ண போறேன். எதை டிராப் பண்ண போறேன், ஒரு காலம் இல்லைங்களா? இப்ப இருக்கிற காலம்ல இப்ப நான் சிட்டியை டிராப் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆல்டர் டேபிள் டேஸ்ட் டிராப் காலம் சிட்டி. ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க எப்படி செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு, ஒன்றும் இல்லை, இங்க நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே எக்ஸிக்யூட்ன்ற பட்டன் இங்க இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ண எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இங்க பாருங்க எக்ஸிக்யூட் தெரியுதுங்களா, செலக்ட் பண்ணி அங்கே எக்ஸிக்யூட். அப்படி இல்லைன்னா இஎக்ஸ்இஸ். ஸோ அப்படி அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ சிம்பிள் ஆல்டர் பாத்தீங்கன்னா மூணு லைனுமே ஃபர்ஸ்ட் லைன் வந்து சேமா தான் இருக்கும். ஆல்டர் டேபிள் டேபிள் நேம், ஆல்டர் டேபிள் டேபிள் நேம், ஆல்டர் டேபிள் டேபிள் நேம். ஆட் பண்ணும்போது ஆட் சொல்லி காலம் நேம், டேட்டா டைப், அப்புறம் கன்ஸ்டெயின்ஸ். கன்ஸ்டெயின்ஸ் இது கூடவே நான் ஆட் பண்ணிருக்கணும், ஆட் பண்ணாம விட்டு இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ காலம் நேம், டேட்டா டைப், கன்ஸ்டெயின்ஸ் போட்டிருக்கணும். அப்புறம் அதே மாதிரி காலம் நேம், டேட்டா டைப், கன்ஸ்டெயின்ஸ் போட்டு ஆட் பண்ணிருக்கலாம். ஆல்டர்ல பாத்தீங்கன்னா காலம் டெஃபினேஷன் மட்டும் தான் ஆல்டர் பண்ண முடியும், நேம் ஆல்டர் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, நேம் ஆல்டர் பண்ண முடியாது. சரிங்களா? டிராப் பாத்தீங்கன்னா இது வந்து காலம் நான் டிராப் பண்றேன். ஆல்டர் டேபிள் டேஸ்ட் டிராப் காலம் சிட்டி. ஒருவேளை உங்களுக்கு டேபிளே டிராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும்னே டிராப் போட்டு டேபிள் போ டெஸ்ட், இதுதான் வந்து ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். ஸோ டெஸ்ட் அவ்வளவுதான். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த டேபிளே வந்து டிராப் ஆயிடும். இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளே இருக்காது. ரெண்டு டேபிளே எனக்கு முழுசா போகணும்னு பாத்தீங்கன்னா டிராப் டேபிள் டேபிள் நேம். சரிங்களா? இல்ல டேபிள் டிராப் பண்ணக்கூடாது, எனக்கு காலம் மட்டும்தான் டிராப் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் கொடுத்து டிராப் காலம் சிட்டி. இதுக்கான டிஃபரன்ஸ் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ வெறுமனே இப்படி கொடுத்தோம்னா டேபிளே டிராப் ஆயிடும். இங்க ஆல்டர் தான் பண்ண போறேன், காலமா டிராப் பண்ண போறேன்னா டேபிள் ஆல்டர் சொல்லிட்டு கீழே காலமா டிராப் பண்ணணும். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான், மற்றபடி எல்லாமே சேமா தான் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இன்செர்ட் குறி
இப்ப டேபிளுக்குலாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, ஆல்டர் பண்றது, ஆட் பண்றது, ஆட் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அங்க கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஆல்டர் டேபிள் ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கீங்களா, ஆட் காலம் நேம் டேட்டா டைப் சைஸ் கன்ஸ்டன்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. சோ உங்க கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு அதாவது காலமோட நேம் வந்து பிராக்கெட்ல வரணும். அண்ட் அது பிரைமரிக்குனா பிரைமரிக்கு அப்படின்றத நம்ம இங்க கொடுப்போம். சோ இந்த டேபிள் தான் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம் சரிங்களா. இதுதான் வந்து இதை வச்சுதான் வந்து நம்மளுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட்ல தேவையான என்னென்ன டேட்டா வேணும் அப்படின்றத நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைப் பண்ணலாம், ரொம்ப டைம் எடுத்துக்கொண்டதுனால தான் காப்பி பண்றேன் உங்களுக்கு. நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாமே. ஓகே, ஸோ நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரிக்கு ஐடென்டிட்டி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன், நாட்டினல் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன், வித்வுட் கன்ஸ்டன்ஸ் அந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தேன். பட் இங்க பாருங்க, பிரைமரிக்கு யூஸ் பண்ணிருக்கேன், ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கேன், நாட்டினலுமே யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இதுல இன்சர்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டேட்டா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி நான் என்னோட டேட்டா பேஸ்ல தான் இருக்கேன், செக் பண்ணிக்கிட்டேன், செக் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் சரிங்களா. சின்டெக்ஸ் பாருங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிரியேட் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுவேன், இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன்றதுனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கிரியேட் டேபிள், டேபிளோட நேம், இது நாலும் என்னோட காலம்ஸ் காலம் கொடுத்துருக்கேன். இஎம்பி ஐடினு ஒரு காலம், இஎம்பி நேம் ஒன்று, கான்டாக்ட் நம்பர் ஒன்று, அட்ரஸ் ஒன்று, நாலு காலம் கொடுத்துருக்கேன். அதோட டேட்டா டைப், அதுக்கான சைஸ், அது கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன கன்ஸ்டன்ஸ், பிரைமரிக்கு எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லியிருக்கேன், டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது, வேல்யூ ரிப்பீட் ஆகாது, அதுக்காக தான் பிரைமரிக்கு கொடுக்கும். ஐடென்டிட்டி எதுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் வேல்யூ, எனக்கு எந்த வேல்யூ ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, என்னோட டேட்டா எவ்வளோ எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆக போகுது, ஒன் ஒன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் 101 கொடுக்கலாம், 1001 எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் சரிங்களா. அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வேணும், 1 போட்டால் 11 ஆட் ஆகும், 5 போட்டால் 5 ஆட் ஆகும் அது போல். ஸோ இங்கே நான் நேமில் பார்த்தீங்கன்னா நாட் நல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இஎம்பி ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் ஐடென்டிட்டி 1.1 கொடுத்துட்டேன். இது போல இஎம்பி ஐடி ஐடென்டிட்டி நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால டேட்டாவை வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது. ஐடென்டிட்டி கொடுத்துட்டோம்னா மேனுவலா சிஸ்டமே அங்க ஜென்ரேட் பண்ணிக்கோ, நம்ம கை வைக்க மாட்டோம் அதுல. அப்ப நான் வந்து இங்க ஐடி கொடுத்துருக்கேன், அதனால இங்க ஐடி ஐடிக்கான வேல்யூவே கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க யாரும் திங்க் பண்ண கூடாது. நான் உங்களுக்கு அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விட்டுறோம். இங்க நான் இஎம்பி நேம் விட்டுறேன். லாஸ்ட் டைம் இஎம்பி நேம் கொடுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இல்லையா, எக்ஸிக்யூட் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ நான் வந்து கான்டாக்டுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்குறேன், ஒர்க் ஆகுதான்னு ஒரு இட்டு பாத்துருங்க. ஸோ நான் இஎம்பி நேமுக்கும் கொடுக்கல, அட்ரஸ்க்கும் கொடுக்கல, கான்டாக்ட் நேம் கான்டாக்ட் நம்பருக்கு மட்டும்தான் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். இஎம்பி ஐடி ஆட்டோ ஜென்ரேட் ஆகும்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன், இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். Cannot insert the value null into column name emp name. Column emp name-க்கு null என்னால இன்சர்ட் பண்ண முடியல. Table எது? Table b3 system.dbo employee details. Employee details என்ற table-க்கு என்னால null இன்சர்ட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றது, எரர் சொல்லுது. இப்போ பாருங்க, ஸோ இப்போ நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு வேல்யூ கொடுக்கல, இஎம்பி நேம்க்கும் கான்டாக்ட் நம்பருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அட்ரஸ் கொடுக்கல. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுதா இல்லையா நீங்க பாருங்களேன், ஆயிடுச்சு. பிகாஸ் அட்ரஸ் வந்து நான் நாட் நல் கொடுக்கல. ஸோ நல்லா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நேம் வந்து நான் நாட் நல் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க நேமுக்கு வேல்யூ கொடுக்காம உங்களால இன்சர்ட் பண்ணவே முடியாது உங்க குறிய. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சிச்சுங்களா, உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஐடென்டிட்டிக்கு சாரி இஎம்பி ஐடிக்கு வேல்யூவே கொடுக்கல, இஎம்பி ஐடிக்கு வேல்யூ ஜென்ரேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடலாமா பாருங்க. சோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இங்க இன்சர்ட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ நான் அகெய்ன் அதே போல வேற ஒரு நேம் கொடுத்து டேட்டா கொடுத்துருக்கேன், அஃபெக்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப பாருங்க, அகெயின் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இங்கே ஏன் ஒன் காட்டலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணியிருக்கேன், அதனால உங்களுக்கு காட்டல. ஸோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்போது ஒன்ல இருந்தால் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ ஆர்டராக வருது 2, 3, 4, 5. நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் 1, 2, 3 வந்து லைனாக அதே வந்துக்கும் சரிங்களா. ஸோ நேம் எல்லாம் கரெக்டாக ஆகுதா? ஸோ அட்ரஸ் நான் வேல்யூ டேட்டா கொடுக்கல, அதனால எனக்கு அப்டேட் ஆகலை இல்லையா. ஓகே,
ஸோ இன்சர்ட் இன்சர்ட் வந்து நான் பட்டு பட்டுன்னு பண்ணிட்டேன். இன்சர்ட்டுக்கான சின்டாக்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்துடலாமா போயிட்டு. இன்சர்ட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்சர்ட்டோட சின்டாக்ஸ் பாருங்க. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஓபன் பேரந்தசிஸ் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ். இது வந்து காலம் நேம், நான் காலம்ஸ் சொல்லியிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் காலம் நேம்ஸ் சொல்லிக்கலாம், காலம்ஸும் சொல்லிக்கலாம். அதாவது எல்லா காலம்ஸ் நேம்ஸும் அப்புறம் வேல்யூ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இதுதான் வந்து சின்டாக்ஸ், ஜென்ரல் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்க நம்ம எழுதியிருக்கோம். இங்க பாருங்க, இன்சர்ட் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், டேபிள் நேம் கொடுத்துருக்கோமா, லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துருக்கோமா, வேல்யூ கொடுத்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கனா, ஸோ ஃபாலோ பண்ணி பண்ணிருக்கனா. இது என்ன ரூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இங்க லிஸ்ட் ஆஃப் காலம் நேம்ஸ் இருக்குல்ல, அதுவும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூவும் சேமா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அது டேட்டாவை கரெக்டா போயிட்டு அப்டேட் பண்ணும். ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் காலம் நேம் அண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ மஸ்ட் பி சேம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க ரெண்டு காலம் நேம் அங்க கொடுத்தீங்கன்னா இங்க ரெண்டு வேல்யூ கொடுக்கணும். அங்க மூணு காலம் நேம் கொடுத்துட்டு இங்க ரெண்டு வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் சொல்லும், எக்ஸிக்யூட் ஆகாது. சரிங்களா, மூணு காலம் கொடுத்தீங்கன்னா மூணு வேல்யூ கொடுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் நேம் மொத்தமா ஸ்கிப் பண்ண முடியும் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூஸ் இப்போ இந்த டேபிள்ல நாலு காலம் இருக்கு இல்லையா, இந்த நாலு காலம்மே நீங்க கீழே வேல்யூ கொடுக்க போறீங்க அப்படின்னா நம்ம மேல காலம் நேம் எழுத தேவையில்லை. அப்படியே இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இந்த நாலு வேல்யூவும் கீழே கொடுத்தா போதும். நம்ம எப்போ எல்லா காலம்க்குமே வேல்யூ கொடுக்க போறோம் அப்படின்னா காலம் நேம் நமக்கு மஸ்ட் கிடையாது, நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். பட் ஒன் ரெண்டுத்துக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெண்டு காலம் நேம் எழுதி அந்த ரெண்டுத்துக்கான வேல்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அதனால எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, உங்களோட டேட்டா போய் அப்லோட் ஆகும். ஓகேங்களா, இன்சர்ட்டுக்கு மெயின் ரூல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டேட், அப்டேட்க்கு முன்னாடி நான் வந்து சில டேட்டாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் காலம். உங்களுக்கு சொல்றதுக்காக அட் அ டைம்ல பல்கா கொடுத்தா பயந்துருவீங்கன்றக்காக ஒரு ரெண்டு மூணு மட்டும் காலம் வச்சு காட்டினேன். பட் நம்ம டேபிள் கிரியேட் நம்மளோட ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஆட் பண்றதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போட்டு வச்சிருந்தது. சரிங்களா, ஸோ இங்க இஎம்பி ஐடி நேம் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் கொடுத்த மாதிரி, அப்புறம் சிட்டி டிபார்ட்மெண்ட் நேம் ரோல் நேம் ப்ராஜெக்ட் நேம் ஜாயினிங் டேட் லாஸ்ட் நேம், ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பேன். இல்ல ஜாயினிங் டேட்டுக்கு மட்டும் டேட்ன்ற டேட்டா டைப் கொடுத்துருப்பேன், மீது எல்லாமே வந்து காமனா உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டினதுதான். டேட்ன்றது என்னன்னா டேட்டை மட்டும் உங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா போடுவோம், டைம் கொடுத்தோம்னா டைமை மட்டும் போடுவோம். டேட் டைம்னா டேட் அண்ட் டைம் ரெண்டுமே கொடுப்போம். நமக்கு அந்த டேட்டா டைப் அந்த ஸ்லைட்ல உங்களுக்கு அது வந்து டீட்டெயிலா இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா, ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம் இவ்வளோ இருக்கு, பார்க்கலாமா காலம்ஸ். ஸோ இவ்வளோ காலம்ஸ் வந்து நல்லா ஸ்டோர் ஆயிருக்கு, இவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. இவ்வளோத்துக்கும் டேட்டாஸ் கொடுக்கணும்னா நமக்கு டைம் இருக்காது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எப்போ இன்செர்ட் பண்ணிட்டோம் அது எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பார்க்கலாம் போயிட்டு. ஓ, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நாங்கள் எழுதியிருப்பேன். ஸோ எனக்கு லாஸ்ட் நேம் லாஸ்ட்ல போட்டிருப்பா, அது தேவைப்படாது, அதனால அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி டீடைல்ஸ் இங்கே ஆட் பண்ணும்போது லாஸ்ட் நேம் ஆட் பண்ணியிருப்பேன், அது தேவையில்லைன்றதுக்காக நான் அந்த காலம் மட்டும் ட்ராப் பண்ணிடுறேன். அப்டேட் பாத்தீங்கன்னா அப்டேட் டேபிள் நேம் சின்டாக்ஸ் பாருங்க, அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ வே கண்டிஷன். சரிங்களா, ஸோ அப்டேட் இதான் ஜென்ரல் சின்டாக்ஸ், நீங்க சின்டாக்ஸ் மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா, அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ வே கண்டிஷன். ஓகேவா, ஸோ இது ரிலேட்டடா வச்சு நம்ம இப்போ பார்க்கலாமா. ஸோ இப்போ நம்மளோட டேட்டாஸ் எதுலையுமே டேட்டா இல்லை இல்லையா, அப்படியே எம்டியா தான் நல் 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 இருக்கு. இப்போ அதெல்லாம் டேட்டா அப்டேட் பண்ணிடலாமா, அப்டேட் நம்மளோட டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி டீடைல்ஸ் இல்லையா, அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம். நம்மளோட காலம்ஸ் எதெல்லாம் எம்டியா இருக்குன்னு பார்த்து பட்டு பட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அட்ரஸ், அட்ரஸ் எம்டியா இருக்கு. அடுத்து என்ன எம்டியா இருக்கு, சிட்டி. அடுத்து டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ காப்பி பண்ணிக்கலாம், பெட்டர், டைம் சேவ் ஆகும். ஸோ ஓகே, நம்ம டேட்டா கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ல, இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே ஸ்டாட்டிக் வேல்யூவா கொடுக்கணும். சரிங்களா, நமக்கு டேட்டா வேர்க்கார்னா சிங்கிள் கோட்லயும் இன்டிஜர்னா அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா அதை சிங்கிள் கோட்ல கொடுத்தாதான் அங்க கரெக்டா இருக்கும். சரிங்களா,
அட்ரஸ் அடையார் போட்டுக்கிறேன், அட்ரஸ்க்கு சிட்டி வந்து சென்னைன்னு வச்சுக்கிறேன், டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஏன் ரேட்டில் காட்டுறேன், புள்ளி எதுவுமே இல்லையே, ஓகே இங்கே கம்மா இல்லை, ஆனால் எவ்ரி ஃபினிஷிங் நம்ம கம்மா போடணும், அதனால் ரேட்டில் காட்டிருக்கு. ஓகே டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், ரோல் டெவலப்பர், சாரி ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏன்னு வச்சுக்கலாம், டேட் இன்னைக்கு டேட் போட்டுக்கலாங்களா, 2024-07, இன்னைக்கு என்ன 25, லாஸ்ட் நேம் கிடையாது, நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த டேட்டா எல்லாம் நமக்கு அப்டேட் ஆகணும், எப்படி அப்டேட் ஆகும், நம்ம எதுக்கு அப்டேட் பண்ணணும்னு நம்ம சொல்லவே இல்லைல்ல, சொன்னா தானே அதை அப்டேட் பண்ண முடியும், அதால போயிட்டு ஈஸியா. அதுக்காக யூஸ் பண்றது தான் வேர் இஎம்பி ஐடி. என்னோட இஎம்பி ஐடியில ஈக்குவல் டு 1 இல்லை 2 இருக்கு இல்லையா. ஸோ என்னோட டேட்டா வந்து இஎம்பி ஐடி ஈக்குவல் டு 2 இருக்கிற இடத்துல வந்து இந்த எல்லா அப்டேட்டும் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எது எதுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன், அட்ரஸ், சிட்டி, டிபார்ட்மெண்ட் நேம், ரோல் நேம், ப்ராஜெக்ட் நேம் அண்ட் ஜாயினிங் டேட், இது எல்லாத்துக்கும் நான் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட ரோ அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அது ஒர்க் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா, செக் பண்ணி பார்க்கலாமா, பாருங்க எல்லாத்துக்குமே டேட்டாஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து அகைன் நான் 3 அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, அண்ணா நகர் ப்ராஜெக்ட் பி வச்சுக்கலாம், இங்க 24 போட்டுக்கிறேன், சரி இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குங்க, எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஓகே அகைன் 1 அஃபெக்டட். ஸோ எக்ஸிக்யூட் நான் கிளிக் பண்ணி பார்த்தா இப்போ நமக்கு பாருங்க எல்லாத்துக்குமே டேட்டா ஃபில் ஆயிருக்கு, ஓகேவா, அப்டேட் அவ்வளவுதான் சரிங்களா. சிம்பிள் அப்டேட், டேபிள் நேம் செட், எந்த காலம்க்கு வேல்யூ நமக்கு வேணுமோ அந்த வேல்யூ நம்ம கொடுத்துக்க போறோம், அது எதுல போய் அப்டேட் பண்ணணும்ன்றது தான் வேர் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். நீங்க கண்டிஷன் சொல்லியிருக்கல, கண்டிஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஐடென்டிட்டி காலமை வச்சு இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடென்டிட்டி காலம் வச்சு மட்டும் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது, ஒரு ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒரு ஒரு ரிலேட்டடான கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், ஸோ அவங்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருந்தா உள்ள போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ இந்த டேட்டா இஎம்பி ஐடி வச்சு இஎம்பி ஐடி தான் வந்து டூப்ளிகேட் ஆகலை, டூப்ளிகேட் ஆகாத டேட்டா, இப்போதைக்கு டூப்ளிகேட் ஆகாமல் எனக்கு இந்த இஎம்பி ஐடி வச்சிருக்கவங்களோட டேட்டா எல்லாமே அப்டேட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை கலா வந்து நான் நல் நாட் நல் தான் கொடுத்துருக்கேன், டூப்ளிகேட் ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிள், நான் கலான்னு ஒரு 4-5 ஃபீல்ட் இங்க ஃபீல்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க 4 பேருக்குமே வந்து கலான்னு இங்கே கொடுத்துருந்தேன், இஎம்பி நேம் ஈக்குவல் டு கலான்னு கொடுத்துருந்தேன்னா, அவங்க 4 பேருக்குமே இந்த அப்டேட் நடந்திருக்கும் சரிங்களா. கண்டிஷன்ன்றது இப்படி தான், நமக்கு என்ன கண்டிஷன் அங்கே வேணுமோ அங்கே அதை அப்ளை பண்ணிப்போம் சரிங்களா, ஓவர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெலீட்டுக்கு போயிடலாம். ஸோ டெலீட்டுக்கான சின்டெக்ஸ் பாருங்க, டெலீட் டைம் ஆகுது வர, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன் இல்லையா, சிம்பிள் டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். இப்போ இதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன நம்மளோடது, வேர் கண்டிஷன் என்னன்னா இஎம்பி ஐடி 3 இருக்க டேட்டாவை நான் தூக்க போறேன் அப்படின்றத என்னோட கண்டிஷன் சரிங்களா. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு அந்த இஎம்பி ஐடி 3 இருக்க டேட்டா டெலீட் ஆகணும், அதுக்கான செக் பண்ணலாங்களா, ஓகே இங்க பாருங்க 2 மட்டும் தான் இருக்கு, 3 காணும். ஸோ நம்மளோட டேட்டா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, கரெக்டாக டெலீட் ஆயிருக்கு இல்லைங்களா. டெலீட்டுக்கான சின்டாக்ஸ் அகைன் பார்க்கலாம், டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன் ஓகேங்களா, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன் நீங்கள் சின்டாக்ஸ் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ செலக்ட் ஆப்வியஸா, செலக்ட் நான் சொல்லியிருந்தேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் இல்லையா. ஸோ இந்த சின்டெக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேபிள்ல எவ்வளோ காலம்ஸ் இருந்தாலும் மொத்தமாக நம்ம கிட்ட காட்டிடும், டேபிள் என்ன என்ன இருக்கோ ஸ்ட்ரக்சர்ல மொத்தத்தையும் நமக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க. அதுக்காக ஸ்டார்ன்னு போட்டோம்னா எல்லாத்தையும் எனக்கு காட்டுன்னு அர்த்தம், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்டார். இதே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இஎம்பி ஐடியும் அவங்களோட நேம் மட்டும்தான் வேணும், மீது எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படி, இல்லைனா இஎம்பி ஐடியா அவங்களோட நேமு கான்டாக்ட் நம்பர் மட்டும் வேணும், வேற எதுவும் நமக்கு தேவை, மற்ற டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம், இது 3 மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் சரிங்களா, செலக்ட்
லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன காலம் நேம் கொடுக்குறோமோ அந்த காலம் நேமை மட்டும் அங்கே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் ஏஎம்பி ஐடி கமா ஏஎம்பி நேம் கமா கான்டாக்ட் வேணா சிட்டி, அவங்களோட சிட்டி எனக்கு இது மூணு வேணும். சரிங்களா? எவ்ரி காலம் நேம் கேப் முடிஞ்சோடனே நீங்க கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். இப்ப பார்க்கலாமா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏஎம்பி ஐடி காட்டுது, ஏஎம்பி நேம் அண்ட் சிட்டி மூணு மட்டும் தான் காட்டுது. ஸோ நமக்கு எல்லா காலம்ஸும் வேணும், எனக்கு இந்த மூணு டேட்டா மட்டும் போதும் அப்படின்னும் போது நம்ம யூஸ் பண்றது தான் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான், ஸ்டார்னு போட்டா எல்லாமே காட்டிடும், லிஸ்ட் ஆஃப் காலம் கொடுத்தோம் அந்த மட்டும் தான் காட்டும். சரிங்களா? ஸோ கொரி, கொரிஸ்ல அந்த பேசிக் மூணு கொரி வந்து கம்பல்சரி தேவைன்றதுனால அந்த பேசிக் மூணு மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன கொரிஸ் சொல்லி கொடுத்துருக்கவங்களுக்கு டிடிஎலோட கொரி சொல்லி, இன்சர்ட் அப்டேட் டெலிட் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் செலக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். டிடிஎலுமே கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். டிடிஎல் கமெண்ட்ஸ் வச்சு அந்த எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, ஆல்டர் பண்றது, ட்ராப் பண்றது, அப்டேட் பண்றது எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்சர்ட் அப்டேட் டெலிட் அதே போல செலக்ட் இது எல்லாமே முடிச்சிருக்கும். ஸோ கொரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கொரி எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஸ்டோர் ப்ரொசீஜர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா? ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து கொரியோட ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சரிங்களா? அது எப்படி பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. டெலிட் அண்ட் ட்ராப் அண்ட் ட்ரங்கேட் இது மூணுக்குமே, டெலிட்டுக்கும் ட்ராப் போக விட ட்ரங்கேட் என்ன பண்ணுது, டெலிட் அண்ட் ட்ரங்கேட் என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம், ட்ரங்கேட் மட்டும் பார்க்கலாம். டெலிட்டுக்கும் ட்ராப்புக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ட்ராப் நம்மளால ஒரு டேபிளே ட்ராப் பண்ண முடியும், காலமுமே ட்ராப் பண்ண முடியும். பட் டெலிட் வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிஎம்எல் வந்து எது கூட பிளே பண்ணும், டேட்டா கூட மட்டும்தான் பிளே பண்ணும். ஸோ டெலிட் வந்து ஒரு டேட்டாவை டெலிட் பண்ண முடியும், பட் டேபிளை டெலிட் பண்ண முடியாது. சரிங்களா? பட் ட்ராப் டேபிள், டேபிளையும் ட்ராப் பண்ண முடியும், காலமையும் ட்ராப் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினா என்னன்னா டெலிட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மெயினா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நமக்கு டேட்டா இருக்கு இல்லையா, டூ இருக்குல்ல. இப்ப நம்ம த்ரீய டெலிட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, த்ரீய வந்து நம்ம டெலிட் பண்ணோம். ஸோ இப்ப நான் அகைன் டேட்டாவை இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டு இதை மட்டும் நான் பண்றேன் மாத்திட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதை மட்டும் இப்ப நான் அகைன் நான் இன்சர்ட் பண்றேன் இந்த வேல்யூ மட்டும் வச்சுக்கோங்களேன், பண்ணிட்டேன். ஓகேவா? இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு என்னவா ஸ்டோர் ஆயிருக்குன்னு. டூ பண்ணிட்டேன், இப்ப த்ரீ இல்லை. ஓகேவா? த்ரீ இல்லை, ஏன்னா த்ரீ வந்து இப்ப நம்ம டெலிட் பண்ணோம். ஸோ த்ரீ முடிச்சுட்டு அப்புறம் ஃபோருக்கு இஎம்பி ஐடி ஃபோரா கிரியேட் பண்ணி தான் அபியே கொடுத்துருக்கு, அபின்ற டேட்டாவை சேவ் பண்ணிருக்கு இல்லையா. அகைன் அடுத்து பார்க்கலாம் பிரியா. ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இவங்களோட இன்சர்ட் பண்றேன், இன்செர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூக்கு அப்புறம் த்ரீ ஸ்கிப் ஆயிடுச்சா, த்ரீ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ கிடையாது, ஃபோர் ஃபைவ் இருக்கு இல்லையா. ஓகே, அகைன் என்ன இருக்கும், ஸோ டெலிட் ஒரு விஷயத்த நம்ம டெலிட் பண்ணோம்னா, ஒரு டேட்டாவை நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திரும்பி வராது, அப்படியே ஃபோர் ஃபைவ்னு போயிட்டு இருக்கு அந்த நம்பர், திரும்பி நம்மளால இஎம்பி ஐடியில் அது வராது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதை ட்ரங்கேட் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களால அகைன் லைனா ஒன் டூ த்ரீனு வரும். ஃபர்ஸ்ட் டெலிட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றோம் பாருங்க. டெலிட்டால நமக்கு இப்போ ஒரு ரோ மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ண முடியும், மொத்தமா டெலிட் பண்ணாலும் டெலிட்டால டெலிட் பண்ண முடியும். பட் ட்ரங்கேட்டு அதே போல ஐடென்டிட்டி காலமை ரீசெட் பண்ணாது, டெலிட் வந்து ஐடென்டிட்டி காலமை ரீசெட் பண்ணாது. அகைன் கேட்டுக்கோங்க, ஐடென்டிட்டி காலம் டெலிட் வந்து டெலிட் பண்ணிட்டோம்னா ஐடென்டிட்டி காலம் ரீசெட் ஆகாது, ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 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 தான் போகும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி டெலிட் பண்ணேன் பாருங்க, இங்க த்ரீ விட்டுடுச்சா, ஃபோர் ஃபைவ் வந்துருச்சு. பட் ட்ரங்கேட் பாத்தீங்கன்னா ட்ரங்கேட்டால மொத்தமே, மொத்த டேட்டாவுமே எனக்கு வேணாம், இப்ப இது எல்லாமே நான் தூக்கணும் அப்படின்னா நான் ட்ரங்கேட் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? டூ ஃபோர் ஃபைவ் இது எல்லாமே போயிடும், ட்ரங்கேட் யூஸ் பண்ணா டெலிட் ஆயிடும். அகைன் நான் ட்ரங்கேட் யூஸ் பண்ணா இஎம்பி ஐடி எனக்கு ஒன்ல இருந்து தான் வரும், ரீசெட் ஆயிக்கும். இஎம்பி ஐடி என்ன ஆகும், ஐடென்டிட்டி காலம் என்ன ஆகும், ரீசெண்ட் ஆகும். இஎம்பி ஐடின்னு சொல்லக்கூடாதுனால ஐடென்டிட்டி தான் சொல்லும். ஸோ ஐடென்டிட்டி காலம் கேன் ரீசெட் வைல் யூசிங் ட்ரங்கேட், பட் டெலிட் வைல் யூசிங் டெலிட் ஐடென்டிட்டி காலம் கனாட் பி ரீசெட்.
ஓகேங்களா, இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? ட்ரங்கேட் யூஸ் பண்ணா ஐடென்டிட்டி காலம் ரீசெட் பண்ண முடியும், அதே மாதிரி மொத்த டேட்டா வந்தா டெலிட் ஆகும். டெலிட் யூஸ் பண்ணா ஐடென்டிட்டி காலம் ரீசெட் ஆகாது. அதே போல சிங்கிளாவும் டெலிட் பண்ண முடியும், பல்காவும் நம்மளால மொத்த டேட்டாவுமே டெலிட் பண்ண முடியும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? ட்ரங்கேட் டிடிஎல்ல கொடுத்துருக்கேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ட்ரங்கேட்டோட சிண்டாக்ஸ் காமன் சிண்டாக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், கமாண்ட் ஆப்ஜெக்ட் டைப் ஐடென்டிஃபை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சோ அதுதான் இங்க நடக்க போகுது. கமாண்ட் இங்க என்ன நம்ம கமாண்ட் யூஸ் பண்ண போறோம், ட்ரங்கேட் யூஸ் பண்ண போறேன் சரிங்களா. ட்ரங்கேட் இந்த கமாண்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறேன். என்ன டேபிள் சரிங்களா, ட்ரங்கேட் டேபிள். டேபிளோட நேம் என்ன, எம்ப்ளாயி டீடைல்ஸ். இப்ப அதை நான் கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன், எனக்கு மொத்த டேட்டாவுமே போயிடும். பாருங்க டேட்டாவே இல்லையா. சோ இப்ப நான் அகைன் நான் டேட்டா இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒன்ல இருந்தே இன்சர்ட் ஆகும். அதுக்காக யூஸ் பண்றதுதான் ட்ரங்கேட். இப்ப பாருங்க ஒன்ல இருந்து வந்துருச்சா, பட் டெலிட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணும்போது நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கவுண்ட் தான் போயிட்டு இருந்தது. ஸோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே முடிஞ்சிருச்சு, கொரி முடிஞ்சிருச்சு. ஸோ கொரிக்கும் ஸ்டோர் ப்ரொசீஜருக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பாத்திரலாம். கொரினா என்ன, ஸ்டோர் ப்ரொசீஜர்னா என்ன, ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்றத இன்னைக்கு பாத்திரலாம். ஓகே ஸ்டோர் ப்ரொசீஜர், ஸ்டோர் ப்ரொசீஜர் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் தி பர்ஃபார்மன்ஸ். ஸ்டோர் ப்ரொசீஜர் எதுக்கு யூஸ் ஆகுது, இட்ஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் தி பர்ஃபார்மன்ஸ். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடா இருக்கிறதுக்காக, நம்மளோட கோட் லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் ஸ்டோர் ப்ரொசீஜர். அது எதுக்கெல்லாம் ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, டிஎம்எல் அண்ட் டிக்யூஎல் இது ரெண்டுத்துக்கும் தான் ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. ஸ்டோர் ப்ரொசீஜர் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎம்எல் அண்ட் டிக்யூஎல் குரீஸ். சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஎம்எல் அண்ட் டிக்யூஎல் குரீஸ் எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்சர்ட் அப்டேட் டெலிட் அண்ட் செலக்ட், இதுதான் டிஎம்எல் அண்ட் டிக்யூஎல் குரீஸ் சரிங்களா. இது எப்படி பண்ணணும், கொரியா எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை இப்போ ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி பண்ண போறோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஒரு இன்சர்ட் கொரியை இங்க எழுதிட்டு, இங்க எழுதியிருக்கேன்ல, இதை எழுதி செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன் இல்லையா. இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன தெரியுமா, பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்கும்ன்றது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, செக் வெதர் த கொரி சின்டாக்ஸ் இஸ் கரெக்ட். இந்த சின்டாக்ஸ் கரெக்டான்னு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல செக் பண்ணும். ஒருவேளை அதாவது நம்மளோட டேபிள் ஸ்பெசிஃபிக் ஸ்கீமாக்குள்ள இருக்கா அப்படின்றது பார்க்கும் சரிங்களா. ஸ்பெசிஃபிக் ஸ்கீமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபிஓன்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கீமா என்ன, டிபிஓ இருக்கா, டிஃபால்ட்டாவே அந்த டிபிஓல போய் தான் இருக்கும், அந்த ஸ்கீமா அண்டர்ல தான் இருக்கும் சரிங்களா. டேபிள் எது கீழே இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஸ்கீமாக்குள்ளதான் இருக்கும், அந்த லைன் செக் பண்ணும் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், செக் வெதர் தி கிவன் காலம் பிலாங்ஸ் டு தி ஸ்பெசிஃபிக் டேபிள். அதாவது காலம் நேம்லாம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம்ல, இஎம்பி நேம் கான்டாக்ட் நம்பர்லாம், இதெல்லாம் இந்த டேபிள்குள்ளதான் இருக்கா அப்படின்னு தேர்டா போய் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் கரெக்டான்னு பார்க்கும், அப்புறம் டேபிள் வந்து ஸ்கீமாக்குள்ள இருக்கான்னு பார்க்கும், அப்புறம் கொடுத்துருக்க காலம்லாம் நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோமான்னு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணோம், எல்லாமே கரெக்டா இருக்குன்னா கம்பைல் த கொரி, அந்த கொரியை கம்பைல் பண்ணி வச்சுக்கோ. வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கும், கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ரெடி ஆயிருக்கும். இதான் ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப்பா தான் போய் எக்ஸிக்யூட் ஆகுமே. நான் எக்ஸிக்யூட்டும் நீங்க ஆன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுது இல்லையா, பட் அது அப்படி எக்ஸிக்யூட் ஆகாது. பேக்ரவுண்ட்ல இந்த 4-5 ஸ்டெப்ஸுமே அது பண்ணிட்டு ஃபைனலா தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எதுக்கு, கொரிக்கு சரிங்களா. சோ இங்க நான் வந்து ஒரு ரெண்டு காலம் கொடுத்து ஒரு ரெண்டு லைன் தான் கோட் அடிச்சு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சோ குயிக்கா நடந்துருது இல்லையா, பட் ரியல் டைம்ல இப்படி இருக்காது இல்லையா. லாட் ஆஃப் கோட்ஸ், லாட் ஆஃப் லாஜிக்ஸ் இருக்கும், பல்க் பல்கா லைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப வந்து நம்ம எவ்ரி டைம் இதே போல கொரியா பண்ணோம்னா, எவ்ரி டைம் இந்த 5 ஸ்டெப்ஸையும் கொரி வந்து செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா நமக்கு லோட் ஆக லேட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆக லேட் ஆகும் இல்லையா, ஸ்லோ ஆயிடும். நம்ம படுத்துறோம், நம்ம லேப் என்ன ஆயிடும், படுத்துறோம், சர்வர் படுத்துறோம். அந்த ப்ராசஸை எப்படி ஸ்கிப் பண்றதுன்னு பார்த்துட்டுதான் ஸ்டோ ப்ரொசீஜர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சரிங்களா. சோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஸ்டோ ப்ரொசீஜர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா நம்ம எப்ப கிரியேட் பண்ணாலும்
இல்ல ஆல்டர் பண்ணாலும் அந்த ஃபிஃப்த் ஸ்டெப் தான் வந்து போய் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன சொன்னேன், எக்ஸிக்யூட் தி கொரி பை யூசிங் கிரியேட்டட் எக்ஸிகூஷன் பிளான். நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும் போதே அதை பார்த்து வச்சிரும். அதுக்கப்புறம் நீ எத்தனை டைம் போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் இந்த ஃபோர் ஸ்டெப்பும் ஃபர்ஸ்டே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெறும் எக்ஸிகூஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ இட் வில் இம்ப்ரூவ் தி பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் ஸ்டோர் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஃபோர் ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் போதோ இல்ல ஆல்டர் பண்ணும் போதோ இங்க இருக்கும் பாருங்க. குவரிஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஸ்டெப் வில் ஹேப்பன் வென்எவர் வி கிரியேட் ஆர் ஆல்டர் ஸ்டோர் ப்ரொசீஜர். ஒரு வாட்டி அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டாலோ, அதை ஆல்டர் பண்ணிட்டாலோ, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஸ்டெப், அந்த ஃபிஃப்த் ஸ்டெப் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபோர் ஸ்டெப் அது கண்டிக்கவே கண்டுக்காது. ஓகேங்களா? இது எதுக்கு இதுல நடக்கிறது, ஸ்டோர் ப்ரொசீஜர் நடக்காது. இது ரெண்டு தான் அதோட டிஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு அடுத்தடுத்து நிறைய .NET ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B3 Systems சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.